ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு வசுந்தரா சமையல் இன்னைக்கு நாம் கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு பருப்பு தேவையில்லை பாசி பருப்பு தேவையில்ல, தோரம் பருப்பு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ரொம்ப சீக்கிரமாக மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அதுக்கு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ்ஷு இது அதை பார்ப்போமா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி தேங்காய் பால் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் காயட்டும் அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் காயட்டும் அதுவும் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ தான் ஈவனாக புரியும் வெங்காயத்து சேர்த்துடணும் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன தான் மெயினாக இந்த டிஷ்ல சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வெங்காயம் வதங்கிறது இப்போ கருவேப்பில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல அது எப்படி கட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் காட்டுறேன் இது நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள் வதங்கிடுச்சின்னா கத்திரிக்காவை பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஒரு கட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி ஒரு கட் பண்ணணும் அப்புறம் பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துட்டு பேனில் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவு போதும் இப்போ உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுருங்க சாம்பார் பொடி சக்தி சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டு தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஃப்ளேவரே மாறிடும் இதெல்லாம் தான் சமைக்கிறதுல மெயின் பாயிண்ட்டு தீயாமல் பார்த்துக்கணும் நல்லா வதங்கணும் லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் போட்டு அரைச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு அதில் பேனில் சேர்த்துருங்க சேர்த்து கலந்து விட்டுருங்க அதில் கொஞ்சம் இருக்குல்ல அதை வந்து கலந்து அதிலே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வேக வைங்க மூடி போட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மூடி போட்டுருங்க மேலே இப்போ எடுத்து அப்பப்போ கலந்து விடுங்க கத்திரிக்காய் வேகவே இல்லை இந்த கத்திரிக்காய் அவ்வளோ சீக்கிரமாக வேகலை அதனால் ஒரு விசில் போட்டு வேக வச்சிட்டேன் இப்போ வெந்திரிச்சி பார்த்திங்களா நல்லா கலரும் எப்படி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஒரு கத்திரிக்காய் வெங்காயம் தேங்காய் பால் இருந்தால் இதை செஞ்சு ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் இதை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருச்சியாக இருக்கும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்